வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான திருத்தப்பட்ட வரைவு தாக்கல் செய்தது மத்திய அரசு. இன்று நடைபெறும் வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க வாய்ப்பு. கர்நாடகாவில் பாஜகவின் குதிரை பேரத்தை தடுக்க காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகள் தீவிரம். இரவோடு இரவாக கொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்ட எம்எல்ஏக்கள். உதகை தாவரவியல் பூங்காவில் 122வது மலர் கண்காட்சி இன்று தொடக்கம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். கச்சத்தீவை மீட்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். எப்போது தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாக கருத்து. மெரினாவில் நடைபெறும் ஈழத் தமிழர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதாக வைகோ அறிவிப்பு. காவல்துறையினரின் அடக்குமுறைகளை கண்டு அஞ்சப் போவதில்லை என சூளுரை. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள நிலையில் அது குறித்த இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நதிநீர் தொடர்பான திருத்தப்பட்ட இறுதி வரைவு அறிக்கையை மத்திய அரசு நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் காவிரி மேலாண்மை வாரியம் என்ற பெயரை மேலாண்மை ஆணையம் என மத்திய அரசு மாற்றம் செய்திருந்தது. அந்த திட்டத்தில் நதிநீரை பகிரும் அதிகாரம் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு மட்டுமே இருப்பதாகவும் அதன் அலுவலகம் டெல்லியில் அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த வழக்கை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று வரும் நிலையில் தீர்ப்பு வழங்க முடியாவிட்டால் வரும் 22ஆம் தேதிக்கு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பாஜகவின் குதிரை பேரத்தை தடுக்க காங்கிரஸ் மற்றும் மஜத எம்எல்ஏக்கள் இரவோடு இரவாக கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் நேற்று முதல்வராக பதவியேற்றுள்ள எடியூரப்பாவுக்கு 15 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அம்மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா கெடு விதித்துள்ளார். இதனால் பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் மைசூர் சாலையில் உள்ள சொகுசு விடுதியில் காங்கிரஸ் மற்றும் மஜத எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் விடுதிக்கு போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டது. இதன் காரணமாக விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களை பாஜகவினர் எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் என்பதால் அவர்களை கேரள மாநிலம் கொச்சிக்கு இடமாற்ற இரு கட்சித் தலைவர்களும் முடிவு செய்தனர். இதற்காக தனி விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதற்கு விமான நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து சொகுசு பேருந்துகள் மூலம் காங்கிரஸ் மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் இரவோடு இரவாக கொச்சிக்கு புறப்பட்டு சென்றனர். மத்திய பாஜக அரசின் மோசமான செயல்பாடுகள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் பல்வேறு கட்சித் தலைவர்கள் நாளை புகார் அளிக்க இருப்பதாக கர்நாடக மாநில மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் சட்டசபையில் யாரிடம் பலம் உள்ளது என்பதே ஆட்சியமைக்க முக்கியம் என்றும் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசின் செயல்பாட்டை நாடே கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறிய அவர் இதுகுறித்து குடியரசுத் தலைவரிடம் பல்வேறு கட்சித் தலைவர்கள் நாளை புகார் அளிக்க இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபடும் என்பதால் அனைத்து எம்எல்ஏக்களும் ஒன்றாக தங்க இருப்பதாக விளக்கம் அளித்தார். All central leaders, they will go to meet President of India and they wanted to give the representation. Sir, lower down, lower down, in this sir, country, sir, BJP, down. When they are in power, reporter, sir, they are the masters to misuse all constitutional institutions. All MLS, they will be stay unitedly, they will going to stay in the same place. உதகையில் இன்று தொடங்கவுள்ள 122வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். உதகையின் மணிமுகுடமாக திகழும் தாவரவியல் பூங்காவில் 122வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதில் 1 லட்சம் மலர்களை கொண்டு விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேட்டூர் அணை, டார்பிடால் மற்றும் வாசனை திரவிய பொருட்களை கொண்டு வள்ளுவர் கூட்டம் போன்றவற்றின் மாதிரிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். காலை 9 மணிக்கு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மலர் கண்காட்சியை பார்வையிட சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர்.
முன்னதாக கோவையிலிருந்து கார் மூலம் வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோத்தகிரி சென்ற முதல்வருக்கு செண்டை மேளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரின் வருகையையொட்டி நீலகிரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே மலர் கண்காட்சியையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மீனவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது பற்றி டெல்லியில் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அவர் விளக்கமளித்தார். கச்சத்தீவை மீட்பதற்கு தமிழக அரசு முயற்சித்து வருவதாக கூறிய அவர், தமிழகத்தில் அடுத்து வரும் உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூறினார். மீன்பிடி தொழில் என்பது ஒரு வேட்டை தொழில். இந்த வேட்டை தொழில் என்பது ஒரு பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மண்ணு அம்மாவுடைய தேர்தல் அறிக்கை. எனவே அந்த அடிப்படையில் வந்து அம்மாவுடைய அரசு முழுமை அளவுக்கு வந்து அந்த பரிந்துரை வந்து செய்து மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். எனவே அதை நிறைவேற்ற வகையில் வந்து இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடற்கரை மற்றும் உள்நாட்டு மீனவர் நலன் திருத்தி பல்வேறு முன்மொழிவுகளெல்லாம் கூட அந்த கூட்டத்திலே எடுத்து வைக்கப்பட உள்ளது. காவல்துறையினர் தடுத்தாலும் மெரினாவில் மே 17 இயக்கம் நடத்தும் ஈழத் தமிழர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என வைகோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கான 9வது நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள மதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கலந்து கொண்டு மலர்தூவி தீப சுடர் ஏற்றி மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு மே 17 இயக்கத்தினர் நடத்தும் ஈழத் தமிழர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சியை தடுப்பதாக தெரிவித்தார். வரும் 20வது மெரினாவில் நடத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் தடையை மீறி பங்கேற்பு இருப்பதாக தெரிவித்த வைகோ, அடக்குமுறைகளை கண்டு அஞ்சப்போவதில்லை என்றார். மே 17 இயக்க நடத்துகிற அந்த வீரவணக்க நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி திமுக முழுமையாக பங்கேற்றிருக்கிறது. தமிழ் உணர்வாளர்கள், ஈழத்தமிழ் உணர்வாளர்கள் பல்வேறு அமைப்பினர் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 20வது என்றும் நாங்கள் தமிழர் கடலுக்கு எதிரே இருக்கக்கூடிய பத்தினி தெய்வம் கண்ணகி சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மணல் வெளியில் கூடி முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு ஆளானவர்களுக்காக கண்ணீர் அஞ்சலியை செலுத்த, புகழஞ்சலியை செலுத்த அறவழியில் நாங்கள் கூட இருக்கிறோம். கர்நாடகா பாணியில் கோவா, மணிப்பூர், மேகாலயா ஆகிய மாநிலங்களில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் உரிமை கோரியுள்ளது பாஜகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் எந்தவொரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதாதளமும் கூட்டணியாக ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கூறின. ஆனால் 104 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜகவை அம்மாநில ஆளுநர் வஜுபாய் வாலா ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடகா பாணியில் மணிப்பூர், கோவா, மேகாலயா மாநிலங்களில் அதிக எம்எல்ஏக்களை வைத்துள்ள காங்கிரஸ் தங்களை ஆட்சியமைக்க அழைக்குமாறு போர்க்குடி உயர்த்தியுள்ளது. இதேபோல் பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள ராஷ்ட்ரீய ஜனதாதளமும் தங்களை ஆட்சியமைக்க அழைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பாஜகவுக்கு அந்தந்த மாநிலங்களில் நெருக்கடி அதிகரித்துள்ளது. பாஜக அரசிடமிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் வேதனை தெரிவித்துள்ளார். கர்நாடக தேர்தல் குழப்பங்கள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒரு விளையாட்டுக்கு 2 விதிகளை பாஜக அரசு பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். கர்நாடகத்தில் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் குழப்பங்களை வைத்து பாஜக அரசின் உண்மை முகத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என அவர் கூறினார். ஜனநாயகத்தை காப்பது மத்திய அரசின் கடமையாக உள்ள நிலையில் தற்போது பாஜக அரசிடமிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதாக அவர் வேதனை தெரிவித்தார்.
கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைத்ததை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்க விடாமல் எடியூரப்பாவை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் வஜுபாய் வாலாவை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்று பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பதவி விலகு நெரிக்காதே ஜனநாயகத்தின் குரல் மலையை நெரிக்காதே. மோடி அரசே நடந்திருக்கிற இந்த தேர்தல் முடிவு என்பது கர்நாடகாவில் இருக்கிற மோடியினுடைய தலைமை இருக்கிற பாரதிய ஜனதா அரசு எடியூரப்பா அவர்கள் தலைமையிலே பதவி ஏற்றிருக்கிற இந்த நாளை காங்கிரஸ் பேரியக்கம் கருப்பு தினமாக இன்று கடைபிடிக்கிறது. மோடி அரசை இறக்கிற வரையில், எடியூரப்பாவினுடைய அரசை அகற்றுகிற வரையில் இந்த போராட்டம் தொடரும். தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி இந்த அரசை அகற்றிவிட்டு. இதேபோல் புதுச்சேரியில் தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் சிவக்கொழுந்து, சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளத்தினுடைய கூட்டணி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவோடு கடிதம் ஆளுநரிடத்திலே கொடுத்தும், ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறுகின்ற ஒரு ஆளுநரை பாரதிய ஜனதா மத்தியில் பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு அவர்கள் அத்தகைய பதவியேற்பு விழாவை நடத்தியிருக்கின்றார்கள். இதை கண்டிக்கின்ற விதமாக இன்றைக்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஊழலுக்கு எதிராக மக்கள் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் மனம் உறுதி கொண்டிருப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தூத்துக்குடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன் பல ஊர்களுக்கு சென்று மக்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு வருவதாக கூறினார். அரசியல் என்பது பணமும் பலமும் மட்டுமே என்று நினைப்பவர்களுக்கு புதிய பாடம் கற்பிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், மக்கள் நீதி மய்யத்தின் விசில் செயலியை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஊழல் அரசியல்வாதிகள் அஞ்சும் நேரமும் வரும், படிப்படியாக கிராம சபை கூட்டங்கள் என்ற ஒரு நல்ல, ஏற்கனவே நம் கையில் உள்ள ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியது மக்கள் நீதி மய்யம். படிப்படியாக ஒவ்வொரு அடியாக நேர்மையான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி கடந்த 20-25 வருடங்களாக மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. என் கடமையை செய்வதற்கு இங்கே வந்திருக்கிறேன் நான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உதவியாளர் பொன்ராஜ் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தற்போது ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து வரும் ரஜினிகாந்த் விரைவில் தனது கட்சி பெயரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உதவியாளர் பொன்ராஜ் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். சுமார் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் ரஜினிகாந்தின் அடுத்த கட்ட நகர்வுகள், அப்துல் கலாமின் கனவு திட்டங்கள், தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக கமல்ஹாசன் ஒருங்கிணைக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கர்நாடகாவில் ஆளுநர் எடுத்த முடிவு ஜனநாயக படுகொலை என்றார்.
எடியூரப்பா தலைமையிலான ஆட்சி அற்ப ஆயுள் காலத்தில் முடிவடையும் என கூறிய அவர், காவிரி விவகாரம் தொடர்பாக கமல்ஹாசன் ஒருங்கிணைக்கும் ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காது என தெரிவித்தார். ரமலான் நோன்பை கடைபிடித்து வருகிறோம். ஆண்டுக்கு 5 நாள் நான் நோன்பிருந்து வருகிறேன். இந்த ஆண்டு முதல் நோன்பு நாளில் சிவகாசியில் இஸ்லாமிய தோழர்களின் தலைவர்களின் அழைப்பை ஏற்று இஃப்தார் நிகழ்வில் பங்கேற்று அவர்களோடு நோன்பு கெஞ்சி எழுந்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தலித் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் நல்லிணக்கமாக தமிழகத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகிறோம். பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசிய பாஜக பிரமுகர் எஸ் வி சேகரை இதுவரை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து சென்னையில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் கடந்த மாதம் பெண் பத்திரிகையாளர்களை தவறாக விமர்சித்து பேஸ்புக்கில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பலத்த எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் எஸ் வி சேகரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை அவரை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ் பி சேகரை கைது செய்யாவிட்டால் மீண்டும் அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் என பத்திரிகையாளர்கள் எச்சரித்துள்ளனர். பெண் பத்திரிகையாளரை முகநூலிலே கொச்சைத்தனமாக பதிவிட்ட எஸ் வி சேகரை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அமைப்பு மூலமாக வலியுறுத்தியிருக்கிறோம். உடனடியாக அரசு இதில் தலையிட்டு எஸ் வி சேகரை கைது செய்யவும் வரை தொடர்ந்து எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வோம். அரசு உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் அவர் வீட்டுக்கு முன்பு முற்றுகை போராட்டத்தை தொடர்வோம் என்பதை. பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்வடைந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுவதால் அவ்வப்போது பெட்ரோல் டீசல் விலையில் ஏற்றம் இறக்கம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக தேர்தலையொட்டி கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி நள்ளிரவு வரை 19 நாட்கள் பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் செய்யப்படவில்லை. கர்நாடக தேர்தல் முடிவடைந்தவுடன் 13ஆம் தேதி நள்ளிரவு பெட்ரோல் 1 லிட்டருக்கு 0.22 காசுகள் உயர்த்தப்பட்டு 77.61 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இதேபோன்று டீசல் விலை 1 லிட்டருக்கு 0.27 காசுகள் உயர்த்தப்பட்டு 69.79 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களில் மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 69 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது பெட்ரோல் விலை லிட்டருக்கு 78.46 ரூபாய்க்கும் டீசல் விலை லிட்டருக்கு 70.80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL போட்டியில் பெங்களூரு அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL கிரிக்கெட் போட்டியின் 51வது லீக் ஆட்டம் நடைபெற்றது. இதில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 218 ரன்களை குவித்தது. போட்டியில் டி வில்லியர்ஸ், மொயின் அலி ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். I think this has raced off a bottom end. Quicker than you think. And that is excellent. That's... பின்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 219 ரன்கள் எடுத்தால் வெற்றிக்கின்ற இலக்குடன் களமிறங்கியது. 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்த ஹைதராபாத் அணி 204 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதில் வில்லியம்சன் 81 ரன்களும் மணீஷ் பாண்டி 62 ரன்களும் எடுத்தனர். He's been magnificent as captain. Right. Big. Six. And he's got. Hurrah. Is it safe? No. Last one. Yeah, look at the celebrations of those in red and black.
That was a massive turn. தொடரும் செய்திகள். ஜாதி மதங்களை கடந்து நண்பர்களாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவுரை. மனைவி தலையில் கல்லை போட்டு கொலை. சேலம் அருகே குடிபோதையில் கணவர் வெறிச்செயல். ஜாதி மதங்களை கடந்து அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சோமசுந்தரம் விளையாட்டு மைதானத்தில் சாக்கர் லீக் விளையாட்டுப் போட்டியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார். இரு பிரிவுகளாக நடைபெறும் போட்டியில் 42 மேற்பட்ட அணிகள் விளையாடவுள்ளனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் புரோஹித், விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஜாதி மதங்களை கடந்து நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிய அவர், நன்றி வணக்கம் என தமிழில் பேசி உரையை முடித்தார். Of the soccer is that on the field, all the barriers, caste, community, everything that is eliminated. There is no scope there. All are players and are all their good friends. This is the benefit of such a thing. My best wishes to all the youths who have come to participate in the soccer league. May success greet them at every step along the way. சேலம் அருகே மனைவி தலை மீது கணவர் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டியில் சரவணன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். இதனால் இவருக்கும் மனைவி பரமேஸ்வரிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் கணவன் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரவணன் மனைவி பரமேஸ்வரி தலையில் கல்லை போட்டு கொலை செய்தார். தகவல் அறிந்து வந்த கொண்டாலம்பட்டி போலீசார் சரவணனை கைது செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் காலம் தாழ்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் முற்றுகை போராட்டம் நடத்திய 20 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தில் மத்திய அரசின் ஆவண காப்பக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பில் இருப்பதைப் போல அணைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு அந்த அணைகளின் மதுகுகளை திறந்து மூடுகின்ற அதிகாரம் கொண்ட அமைப்பு உருவாக்க வேண்டும். அது காவிரி மேலாண்மை வாரியமாக இருந்தாலும் சரி, வேறொரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அதிகாரம் உள்ள அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து காவிரி உரிமை மீட்பு குழு இந்திய அரசு ஆவண காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்டோம். சென்னை மெரினா கடற்கரையில் மாயமான 11 வகுப்பு மாணவரின் உடல் திருவொற்றியூரில் கண்டெடுக்கப்பட்டது. சென்னை அடுத்துள்ள பட்டாபிராம் பகுதியில் நிவாஸ் என்ற மாணவர் 11 வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த 15 தேதி தனது நண்பர்களுடன் மெரினா கடற்கரையில் குளித்தார். அப்போது நிவாஸ் மற்றும் அவரது நண்பர் ஒருவர் அலையால் இழுத்து செல்லப்பட்டனர். இதில் ஒருவருடைய உடல் காசிமீடு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் திருவொற்றியூர் கடற்கரையோரத்தில் மாணவர் நிவாஸின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேட்டூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மேட்டூரில் பலத்த காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை காணப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
உளுந்தூர்பேட்டை அருகே சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் திருடிய 15 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் களவனூர் பகுதியில் அதிக அளவில் ஆற்று மணல் கொள்ளை நடைபெற்று வந்தது. இதனால் நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் என அஞ்சிய சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆற்றில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஆற்றில் மணல் திருடப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை நடத்திய போலீசார் சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் திருடிய 15 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து மாட்டு வண்டிகள் திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. தொடரும் செய்திகள். வடகொரியா அமெரிக்கா இடையே மீண்டும் கருத்து மோதல். சந்திப்பு குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என ட்ரம்ப் அறிவிப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாஸ் போடும் முறையை மாற்ற ICC திட்டம். அடுத்த ஆண்டு சோதித்து பார்க்க முடிவு. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உடனான சந்திப்பு குறித்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் ஜூன் 12 வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகின. இதனிடையே வடகொரியா அணு ஆயுதங்களை ஒப்படைத்தால் மட்டுமே அந்நாட்டின் மீதான பொருளாதார தடை நீக்கப்படும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்தார். இதனால் அதிருப்தியடைந்த வடகொரியா அமெரிக்கா தன்னிச்சையாக செயல்பட்டால் ட்ரம்ப் கிம் இடையிலான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படும் என கூறியது. இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு குறித்து வடகொரியாவிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றும் இதுகுறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் நடைமுறையில் உள்ள டாஸ் போடும் முறையை மாற்ற ICC திட்டமிட்டுள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எந்த அணி பேட்டிங் பவுலிங் செய்யப்போகிறது என்பது டாஸ் மூலம் முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த முறை வெளிநாட்டில் இருந்து விளையாட வரும் அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எனவும் போட்டியை நடத்தும் அணிக்கு ஏதுவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் டாஸ் போடும் முறையை மாற்ற ICC ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த ஆலோசனையை அடுத்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெறும் ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் சோதித்து பார்க்க ICC திட்டமிட்டுள்ளது. புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.